ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் மதியானம் என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் பீன்ஸு சாம்பார் பண்ணலான்னு. இன்னைக்கு கார்த்திகை தீபம் வைக்கணுங்க. சாயந்தரமாக தான் சக்கரை பொங்கல் பண்ணுவேன். பண்ணி பூஜை பண்ணிவிட்டு விளக்கு வைக்கலான்ட்டு டைம் ஆகிடுச்சு. இல்லாட்டி மதியானம் செஞ்சுருப்பேன். சாயந்தரமாக சக்கரை பொங்கல் வந்து சாமி கும்பிடலான்னு சைவ சாப்பாடு தாங்க. சாம்பார் பீன்ஸு சாம்பாரும் கொஞ்சம் போதுமா தெரியல. பீன்ஸு சாம்பாருங்க, முட்டைக்கோஸ் கூட்டுங்க. முட்டைக்கோஸ் வச்ச மோர் தாங்க. ரசம் வைக்கல. எங்கள் வீட்டில் வச்சா யாருமே சாப்பிட மாட்டாங்க ரசம். அதனால நான் ரசம் வைக்கல. எனக்கு பரவாயில்ல, மோரை போட்டுக்கலான்ட்டு விட்டுனேன். நிறைய வேலைங்க, அதிகமாக வேலை செய்ய முடியல. எல்லாமே இன்றைக்கி தான் கொஞ்சம் தொடச்சி விளக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாம் தேய்ச்சி இதெல்லாம் பண்ணேன். அதனால் வேலை செய்ய முடியாதனால விட்டுட்டேன். இதோட போதும், மோர் வச்சுக்கணும் ரசம் வேணான்ட்டு சாம்பாரும் கோஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். மதியானம் ஒரு 4:30 அது வரைக்கும் சக்கரை பொங்கல் பண்ணி விளக்கேற்றதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிவிட்டு நம்ம கோயில் போல் நம்ம வீட்டிலேயே சாமி கும்பிட்டுட்டு விளக்கு வைக்கலான்னு விட்டுட்டேங்க. இல்லாட்டி எப்பயுமே வருஷம் வருஷம் சமைச்சு சாமி கும்பிட்டு தான் விளக்கு வச்சுருக்கோம். பண்ணிக்கலான்னு விட்டேன். சைவ சாப்பாடுங்க எங்கள் வீட்டில் தான் மதியானம் சாப்பாடு. எங்கள் வீட்டில் என்ன சைவம்னா, எல்லாருமே நம்ம ஆளுங்க இந்து எல்லாருமே கார்த்திகை தீபத்துக்கு சைவம் தான் செய்வீங்க. தெரியும் என்ன சமைச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்கன்னு ஓகே. பாய், கார்த்திகை தீபம் பார்ப்போம்.